ஹலோ, வெல்கம். ஸோ இந்த வீடியோ செஷனில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 12th மார்க்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாருமே ப்ரெசென்ட்லி நிறையா வந்து யூடியூப் வீடியோஸ் வந்துட்டுருக்கு, எப்படி 12th மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நானுமே நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அதிலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் ஒர்க்கை. ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டில் ஃபார்முலாஸ் வந்து ஃபீட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸ் என்ட்ரு பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்கோர் வர மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் உங்களுடைய மார்க்ஸ் மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதும். உங்களுடைய 10th மார்க்ஸ் என்ட்ரி பண்ணணும், 11th மார்க்ஸ் என்ட்ரி பண்ணணும், 12th மார்க்ஸ், 12th ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக யூல் கெட் ஸ்கோர். ஸோ இந்த வீடியோ, இந்த எக்ஸல் சீட்டோடைய எக்ஸல் சீட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில், யூடியூப் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த சீட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வந்து சர்க்குலர் வந்திருக்கு அப்படின்னா, 10th மார்க் வந்து என்ன பண்ணணும், 50% எடுத்துக்கணும். அதில் வந்து முக்கியமான மூணு பாடங்கள், அதாவது என்னென்னா, உயர் மதிப்பெண் பெற்ற மூணு பாடங்களே வந்து சராசரி, பாடங்களுடைய சராசரி, அதுதான் வந்து சர்க்குலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 10th வகுப்பு பொதுத் தேர்வு, உயர் மதிப்பெண் பெற்ற மூணு பாடங்களுடைய சராசரி, ஸோ அது வந்து 50% எடுத்துக்கிறணும். அடுத்து 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, ஒவ்வொரு பாடத்திலும் பெற்ற எழுத்து முறை மதிப்பெண் மட்டும், அதாவது தேதியை மட்டும் எடுத்துக்கணும், அது 20% எடுத்துக்கணும் அந்த மார்க்கு. 12th, அதாவது 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 30%. ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி தான் இந்த வந்து இந்த எக்ஸல் சீட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸல் சீட்டில் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 10th மார்க்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 10th உன்னுடைய மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ தமிழ் வந்து 90 அப்படின்னு போகிறேன் வச்சுக்கணும், தமிழில் வந்து 90, ரைட், இங்கிலீஷில் வந்து 80. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா, மேக்ஸில் வந்து 90, சிக்ஸில் வந்து 85, சயின்ஸில் மார்க்ஸ் என்ட்ரு பண்ணுங்கள் 78, அது சோசியல் சயின்ஸில் 80. ஸோ இதிலேருந்து நீங்கள் பெஸ்ட்டு மார்க்கை இங்கே டைப் பண்ணணும். இப்போ இதில் எது வந்து மூணு பெஸ்ட் மார்க் எடுக்கணும்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 எடுத்துக்கிறேன், 85 எடுத்துக்கிறேன், அப்புறம் வந்து உங்களுக்கு 2 80 இருக்குனால ஏதோ ஒரு 80 எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து 3 மார்க் தான் எடுக்கணும், ஒன்லி 3 மார்க்ஸ் ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அது 3 மார்க்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணுங்கள், ஜஸ்ட் கிளிக் திஸ் விண்டோ, இந்த பாக்ஸை நீ கிளிக் பண்ணிங்கன்னா அது தெரியும். ஸோ இந்த 3 மார்க்கையும் சம் பண்ணி அதை 3 டிவைட் பண்ணி இன்ட்டு 0.5, ஏன்னா 50% தான் எடுத்துக்கணும்னு சொன்னதுனால ஃபார்முலா வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இந்த 3 மார்க்கையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3 பண்ணி இன்ட்டு 0.5. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மார்க் வந்துச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்தனா 11th மார்க் என்ட்ரு பண்ணணும். ஸோ 11th மார்க் எப்படி என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா, 11th தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கு, இது வந்து டோட்டல் 100 இந்த மார்க் நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க. அந்த வந்து நம்ம வந்து 90 நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், தியரி மார்க் மட்டும்தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக நமக்கு வந்திருக்க மார்க் வந்து பார்த்திங்கன்னா தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் சேர்ந்து தான் உங்களுக்கு மார்க் இருக்கும். ஸோ அந்த மார்க்கை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே செப்பரேட் பண்ணிக்கிறோம். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா 85, ஃபிசிக்ஸில் வந்து 80, கெமிஸ்ட்ரியில் 80, பயாலஜியில் 85, மேக்ஸு 84, சிஎஸ்சி உங்களுக்கு அந்த மேக்ஸ் அல்ல சிஎஸ்சி ஏதோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் இருக்கோ, ஸோ அதோட அதை மார்க் மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணி 6 சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ நான் இங்கே வந்து 85 என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் இன்டர்னல் மார்க்ஸ், இப்போ தமிழ் மார்க்ஸ் நான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன் 90, அதில் அதுக்கோட இன்டர்னல் மார்க்ஸ் எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னா 10 மார்க். ஸோ 90 - 10 80 மார்க்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் 10 மார்க்ஸ் மைனஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஒன்லி நம்ம தியரி மார்க்ஸ் தான் எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் 30 மார்க் போட்டிருக்கனால அந்த -30 பண்ணி 50 போட்டுக்கிறோம். அதுமாதிரி கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து 80 மார்க்ஸ், அதில் வந்து 30 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல் மைனஸ் பண்ணி 50 போட்டுக்கிறோம். பயாலஜி அதே மாதிரி 85, அதில் -30 பண்ணோம் அப்படின்னா 55. மேக்ஸ் 10 மார்க்ஸ் இன்டர்னல் போட்டிருப்பாங்க, ஸோ 84 - 10 - 74. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 85, இதில் -30 பண்ணி 55 வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம 20% வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 90 அதாவது இப்போ நம்ம வந்து தியரி மார்க்ஸ் தான் எடுத்துக்கிறோம், தியரி மார்க்ஸ் வந்து 10 மைனஸ் பண்ணுறோம், 90 - 80,
ஸோ 98 இன்டூ 20%. ஸோ எவ்வளோ வருதோ அந்த மார்க்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 30 மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்ணனால, ஸோ 30 மார்க்ஸ் மைனஸ் பண்ணனால நம்ம இங்கே என்ன எடுத்துக்கணும், 70 மார்க்ஸ் தான் ரிமைனிங். எவ்வளோ இருக்குது, 70 மார்க்ஸ். 70 × 50 × 20. ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கால்குலேட் பண்ணி வந்து மார்க் எல்லாமே நம்ம இங்கே இந்த பக்கம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, ரைட்டா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், 12th மார்க்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுறோம். 12th மார்க்ஸ் வந்து எல்லாமே ப்ராக்டிக்கல், உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் போட்டாங்க அப்படின்னா 30 மார்க் வரும். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு 30 மார்க் போட்டுருவோம். ப்ராக்டிக்கல் வந்து இப்போ 10 மார்க் இருந்தால் கூட 10-30% அப்படிங்கிறனால நம்ம வந்து 30 மார்க்ஸ் அதை எடுத்துக்கிறோம். ஸோ எல்லாமே 30 மார்க்ஸ் எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்முடைய உங்களுடைய 12th ஒரிஜினல் மார்க்ஸ் என்னவாக இருக்கும் அதை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 10th மார்க்கு ப்ளஸ் இந்த 11th மார்க்கு ப்ளஸ் இந்த ப்ராக்டிக்கல் மார்க்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் தெரியும், இது மூணையும் ஆட் பண்ணோம்னா அதனுடைய தமிழ் மார்க்கு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மார்க்கு. ஸோ இது மூணு 42.5 ப்ளஸ் வந்து இந்த மார்க்கு ப்ளஸ் வந்து இந்த மார்க்கு. ஸோ இது மூணையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 89 வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா மார்க்குமே ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மார்க்ஸ் வந்துடும். ஸோ இது எல்லாமே கூட்டினோம்னா 530 மார்க்ஸ் வருது அவுட் ஆஃப் 600. ஸோ இப்படி தான் உங்களுடைய மார்க்ஸை கால்குலேட் பண்ணும். ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய 10th மார்க்கு வந்து டைப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதில் வந்து ஹையஸ்ட் மார்க் எதுன்னு அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் எடுத்து எழுது இங்கே டைப் பண்ணுறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலா அவங்க வந்து கால்குலேட் பண்ணி மார்க் சொல்லிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் மார்க்ஸ் ஆக்சுவல் மார்க் 100க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீ வந்து மைனஸ் பண்ணணும். இந்த ஆர்டர் லைன் டைப் பண்ணினா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் தான் 30 மார்க்ஸ் இன்ட்டு ப்ராக்டிக்கல் மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ அதை மைனஸ் பண்ணணும், நீ மற்றதுக்கெலாம் 10 மைனஸ் பண்ணி போடணும்.